ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு சப்பாத்தி பூரி தோசைன்னு எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் 10 நிமிஷத்தில் இந்த குருமா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு செட்டன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் கடலெண்ணெய் இருக்கலையே அது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில், உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளேவர்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் சேர்த்து அரைக்க போகிறோம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம். 2 பச்சை மிளகாய், இது ரொம்ப நீளமாக இருந்ததுனால நான் ஒன்று எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சரியாக இருக்கும், காரமும் இது பயங்கரமாக இருக்கும், அதனால எடுத்துருக்கிறேன். எண்ணெயிலேயே நல்லா அதை வதக்கி விடுங்க. அப்படி செய்யும் பொழுது காட்டும் சுள்ளுன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இஞ்சியை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 இன்ச் அளவு இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்க போகிறோம். அப்புறம் பூண்டு இருக்கு இல்லையா, ஒரு 5 பல் பூண்டை இந்த மாதிரி 2 2 நறுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். நீங்கள் வதக்காமல் அப்படியே டக்கு டக்குன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பச்சை வாசனை அடிக்கும், அந்தளவு நல்லா இருக்காது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ வெங்காயமும் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒன்றுனா இந்த மாதிரி போட்டு நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். பாருங்களேன், கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனதுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குருமாவுக்கு, அதே நேரத்தில் திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். இன்னொன்று டேஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அது நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஆப்ஷனல் 3 தான் சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை இருந்தால் அது சேர்த்துக்கலாம், நிலக்கடலை பருப்பு இருக்கு இல்லையா இல்லைனா அது சேர்த்துக்கலாம், இல்லை முந்திரி பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 3ல எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து பொட்டுக்கடலை 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேறு ஏதாவது பருப்பு இந்த மாதிரி நிலக்கடலையோ முந்திரி பருப்போ எதுனாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு, இதை ஒரு தனியாக தட்டில் போட்டு ஆற போட்டுடலாம். அதுக்குள்ளே அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் அதை அரைச்சிக்கலாம் உடல. இப்போ தாளிக்கிறதுக்கு அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் இதில் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நட்சத்திர சோம்பு இருக்கு இல்லையா, அதை நான் உடச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். ஸ்டார் நச்சின்னு சொல்லவும் அதையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கல்பாசும் சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த எண்ணெயிலேயே லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருந்தோம், நம்ம தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம். ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து போட போகிறதில்ல. ஏற்கனவே அரைக்கிறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து எண்ணெயில் வதக்கணும் இல்லையா, அதை நம்ம அரைக்கிறதுனால இதில் எதுவுமே தேவையில்லை. இப்போ கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த நேரத்தில் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி போதும், நார்மல் சைஸில், பெருசாக கூட நடக்கல, நார்மல் சைஸில் வந்து எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காய்கறிகள் சேர்க்கலாம். காய்கறிகளை கட் பண்ணி சேர்க்காமல் நம்ம துருவிட்டு சேர்க்க போகிறோம். இது வந்து டயத்தை மிச்சப்படுத்தும். நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்க்கும் பொழுது அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நம்ம துருவிட்டு சேர்த்துருக்குறோம். கேரட் வந்து 1 கேரட் எடுத்துருந்தேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு 1, நல்லா துருவுனாலே இவ்வளோ கிடைச்சிருது. லைட்டாக அதை எண்ணெயில் வதக்கும் பொழுது இது நல்லா ஃப்ரை ஆயிரும், அதே நேரத்தில் நல்லா வெந்துடும். இப்போ வதக்குனதுக்கப்புறமே நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் துருவல் அப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாமே, அதை வந்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருந்த தண்ணி எல்லாமே சேர்த்து ஒட்டியிருந்த தண்ணி சேர்த்துட்டு நான் இதில் சேர்த்துருக்குறேன். இவ்வளோதாங்க, இதை சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் துருவல் அப்புறம் வந்து பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்ததுனால நல்லா திக்காக இருக்கும். இன்னொன்று காயும் நம்ம துருவி தானே சேர்த்துருக்குறோம், அதனால் திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் பெரியவங்களாக சாப்பிட்றீங்க, உங்களுக்கு காரம் ரொம்ப தேவை அப்படின்னா நீங்கள் 3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் கிட்ஸெல்லாம் சாப்பிட்றதுனால தான் நான் இவ்வளோ கம்மியாக சேர்த்துருக்குறேன். இருந்தாலுமே இது ரொம்ப வந்து ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப கம்மியமும் இல்லாமல் மீடியமாக இருந்ததுங்க. தோசைக்கு அப்புறம் சப்பாத்திக்கெலாம் பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கமாக ஒரே மாதிரியே குருமா ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட குருமா வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், ஐகார்ட்லேயும் வைக்கிறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இன்னொன்று வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.